பாரி ஊர்க்கார சொன்னால ஆமா இவர்க்க போற
உன் தாலியே இருக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துறப்பா. அடியே, அந்த ஆள் மூஞ்சி முழுக்க பவுடராத்து கிட்ட பாலூத்த போகவே நினைச்சேன். இந்த மாதிரி ஏடா கூடமா எவ்வளவு இருத்திட்டு வருவானு. ஐயோ, உங்களுக்கு என்ன சண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ, ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஓடி அடடா டடா டடா டடா, வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலா கத்தோட முழு கொத்தோட கட்டுதான். இந்த சிலுக்கு ஜிப் ஆட்டமெல்லாம் அடுக்கு வாட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே, அவனு கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரி கிட்ட வச்ச கொண்டேட்டு கூறு பண்றடி. உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு வாடா இங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா, வாயா வழியில வெளஞ்ச முட்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா வழியில நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றிய. யார் யாவா எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இதுமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா தா வீட்டுக்கு போறேன். ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரும் நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கிள்? உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடா, அது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது, இந்த ஊர் பன்னாடு ஆயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டு போல. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் சொல்றேன். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுக்கணும். இங்கிலீஷ் பேசுங்க. அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டாதான் நம்ம கொஞ்சம் புரியும். You want any help? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 ஏ. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதான் பாட்டு. எக்ஸலென்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற? அட வெக்க பண்றீங்க போல இருக்கு. அம்மா, நீங்க தான் குழந்தையா? நான் தானே குழந்தை. ஆனா அந்த வாங்க போகன்ற சமாச்சாரம் எல்லாம் வேண்டாம். ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன குரல் கொடுத்தா போறோம்ங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க பத்து பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி ஸ்மார்ட் பையன் வந்து நிக்கிறாங்க. பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்ட்டுங்க. நம்மள இதுக்கு மேடி பார்த்ததே இல்லையே. ஊரு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? பத்து பட்டியிலும் வீசுற இதே காத்து தான் சிட்டிலயும் வீசுது. அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க, வாய் நேரத்துல வித்துப்பிட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே, கிடைக்குமா? அதுக்கு வைத்திய கிட்ட சொன்ன வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்திய ஊர்ல இருக்காது, உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு பத்து கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானே போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க, போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜன உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. ஏய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏ வைத்தியரியா, 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடறானுங்க, ஆனா குழந்தை பிறகுதான் வழியும் காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான் பாக்கணும். இந்தா இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, வேட்ல ஸ்பெஷலிஸ்ட். கேளுடா, உங்க பேர் பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மள பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லீங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தால பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி சரி, அந்த பட்டாள தங்காரட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. அம்மா,
இதானே நீங்க தங்க போற வீடு நல்லா இருக்கீங்களா ஏய் கோலே உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வரம்பற வந்திருக்காங்க டேய் யாரா அது குழந்தையா ஆமா தோ அது யாரா பக்கத்துல புது பையன் ஏய் பையன் இல்ல தோ பொண்ணு பொண்ணா இங்க எதுக்கு வந்திருக்கா ஏதாவது சொல்லியா நம்ம ஊர் பத்தி கதை எழுத போறங்களா கதை எழுத போறாளா பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு காளி முத்து பாச்சு